பண்ணைப்புறம் என்பது இந்த கிராமத்தின் பெயர். இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999. கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 999 என்ற எண்ணிக்கை கூடவே இல்லை. யாராவது ஒருவர் புதிதாக வந்தாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ கிராமத்தில் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விடுவார்கள். இதனால் மிரண்டு போன கிராம மக்கள் புதியவர்கள் யாரையுமே ஊருக்குள் அனுமதித்ததில்லை. தாய்மையடைந்த பெண்கள் வெளியூருக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் செய்ய ஒருவரை அனுப்பியது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பெருக, பட்டி பெருக, பாத்தகன் வெடிக்க, பாத்தகன் வெடிக்க, நோயும் பிணியும் தெருவோட போக, நோயும் பிணியும் தெருவோட போக, மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல். பசங்களா, ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிக்காம இங்க வந்து கூடி இருக்கீங்களே, இது சீர்காழி மாடு, இது மேல யாரும் கை வைக்க கூடாது, பாத்துங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் தெரியுமா, யாரு மாட்ட வேணாலும் மடக்கலாம், ரைஸ் இருக்கு. அம்மா, இந்த பெருச்சாளி மகன் பேசுறத கேட்டியா? என்ன சின்ன பெருச்சாளி, உங்க அப்பா தான் கை நாட்டாச்சே, உனக்கு இந்த ரைட்ல யாருடா கத்து கொடுத்தது? அரைச்சி விலகு. ஊர் புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு செய்தி, சர்க்கார்ல இருந்து புது புள்ளி வர போறதுனால கூடி பேசணும்னு எல்லாரையும் சாரிச்சு வர சொல்றாங்க. தெரியாமல இப்படியா காக்க வைக்கிறது? இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு முக்கால் மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா பண்றது, சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்ப போறாங்க, புள்ளி கூடுதுன்னு கூடி பேச வர சொன்னாங்க. சுருக்க வந்துடலான் தான் போனேன், போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விடிய விடிய பேசினாலும் முடியாத சங்கதின்னு. ஆமாங்கிற நீயா வரல? தள்ளையா, நான் வந்து என்ன பண்றது, பஞ்சாயத்து பேசுறவங்களுக்கு சென்னை பிடிக்கலையே.
பேச்சுவாக்கில ஜோக்கரை போட்டுட்டேன். சரி, அப்புறம் என்னதான் முடிவாச்சு? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்புனா வரக்கூடாதுன்னு கதவடைக்க நம்மால முடியுமா? வர்ற ஆளு வரட்டும், நம்ம வழக்கப்படி மிரட்டி வண்டி ஏற்ற வேண்டியதுதான். வர்ற ஆளு ஒரு நாளையில போனா என்ன, ஒரு வாரத்துல போனா என்ன? புள்ளி கணக்கு கூடுனது கூடுனதுதான். அதுதான் இல்ல, வர்ற ஆளு போற வரைக்கும் உள்ளூர்காரன் ஒருத்தன் தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கணும்னு முடிவா இருக்கே. எந்த மடை அந்த முடிவு கொடுத்துக்கிட்ட? நம்ம பிச்சமுத்து பயதான். ஏண்டா பிச்சமுத்து, உன் களை எடுக்க போச்சா, கதிரை எடுக்க போச்சா, கோட்டை வாசல்ல போய் படுக்கிறதுக்கு நீ ஏண்டா ஒத்துக்கிட்ட? எல்லாரும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிட்டு குப்பமா கிழவிய மாட்டி விட பாத்தாங்க. உடனே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கோ. என்ன பண்ண சொல்ற, அந்த கிழவிக்கு பகல்ல கண்ணு தெரியல. எழுத்தாப்புல வர எருவு மாட்டை பார்த்து என்ன தலையாரி மகனே பேசாம எங்க போறேன்னு கேக்குது. அது எழுத்த போய் என்ன பண்ணுமா? அதுக்காக நீ விளையாட்ட ஒத்துக்கிட்ட, வர்றது சர்க்கார் ஆளு, அவரை சுழுவா ஒண்ணு கலக்க முடியாது தெரிஞ்சுக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, வர்ற ஆளுக்கு ரெண்டு நாள் தவணை கொடுக்கறேன். அதுக்குள்ள போகல மாறுகால் மாறுகை வாங்கி இந்த மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன்னு மயில் வாகன முதலாளி சொல்லி இருக்காரு. வெறும் பெய ஜம்பா விளக்க நீ கேடுன்னு எதுக்கு அப்படி எல்லாம் பேசினா? என்ன பேசி என்ன, ஒரு பயலுக்கு ரோஷம் வர மாட்டேங்குது. சர்க்காரை எதிர்த்தா கரண்ட் கிடைக்காது தண்ணி கிடைக்காதுன்னு நமக்கே காது குத்த பாக்குறானுங்க. Thank you.
யாரடி இவ? இவளக்கா குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ண அப்பா அங்க திரு அனுப்பி வச்சிருக்காங்க. மூக்கு முடியுமா இருக்கா? யாரு வீட்டுக்கு சக்களத்திய வர போறோம்? என் பேரு சோலையப்ப. ஊர்ல எல்லாரும் என்ன சவுடான்னு கூப்பிடுவாங்க. சோழப்புறான எனக்கு தேவையில்லை, என்னமோ சொல்லுங்க. அது வந்து ஊரு ரொம்ப பொல்லாதமா, உன்னை பார்த்தா பச்சை பிள்ளையாட்டா இருக்கு. இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்குங்கிறது இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல, 300 வருஷத்துக்கு முந்தி வந்த சாபம். சாபம் இருந்தா இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம வேலைய மாத்திட்டு வேற ஊருக்கு போயிருந்த. உனக்கு முந்தி வந்தவங்க ஊர் கட்டுமானத்தை மீறினதுனால எப்படி செத்தாங்களோ அப்படி நானும் செத்துருவேங்கிறியா? தவிடு, உனக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? சின்ன வயதுல நிறைய தவிடு திம்பனா, இப்போ அதான் திங்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாட்டுல சந்திரனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க, நீ என்னடா சாபத்தை பத்தி பேசுற? எங்க அப்பா கருப்பு சட்டுக்காரரு, சுந்தரராஜன்னு பேரு. சாகர் வரைக்கும் மூடத்தனங்களை எதிர்த்து போராடிட்டே இருந்தாரு, தெரியுமா? இனிமே வேலை விஷயத்த தவிர ஏதாவது பேசினா டிரான்ஸ்பர் எனக்கு வராது, உனக்கு வரும். புரிஞ்சுதா? போடா. வரமா? வேண்டா, இப்படி திருக்கா திருக்கான முடிச்சு விட்டு போனா நாங்க எப்படிதான் நிம்மதியா இருக்கிறது? போயிட்டு வரேன்னு தைரியமா தான் சொல்ல. இப்ப ஒரு தவசை கட்டம் உண்ட, எதுக்கடி சிரிச்ச? ஆவடக்கா, தண்ணிக்கு போறப்போ முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லும், அதை நினைச்சு சிரிச்சேன். அது பொடி இவளை, அந்த கதையை அவளுக்கு சொன்னதே நான் தானே. அம்மா, அந்த கதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு பெரிய பள்ளத்துல நரி ஒண்ணு விழுந்துருச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு வெள்ளாடு வந்துச்சான். உடனே நரி, வெள்ளாடே வெள்ளாடே என்ன கொஞ்சம் தூக்கி விடேன்னு சொல்லிச்சான். உடனே வெள்ளாடு பள்ளத்துல குதிச்சு, நரிய நரியே என் முதுகு மேல ஏறி மேல போயிடுன்னு சொல்லிச்சான். நரியும் சந்தோஷமா மேல போயிடுச்சான். அப்புறம்தான் வெள்ளாடு, நரிய நரியே நான் எப்படி மேல வருதுன்னு கேட்டுச்சான். உடனே நரி சிரிச்சுக்கிட்டு, அட முட்டாள் வெள்ளாடே, இந்த யோசனை உனக்கு முன்னாடியே இல்ல இருந்திருக்கணும் சொல்லிட்டு ஓடி இருக்கான். அப்புறம் அந்த வெள்ளாடு ரொம்ப காலம் அழுதுகிட்டு உள்ளே இருந்திருக்கான். ஏமா, அந்த வெள்ளாடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கி விடுறேன். அந்த முட்டாள் வெள்ளாடே நீ தானடா, இன்னும் அதை வெளியே போயா தேடணும்? ஏண்டா விஷ்ணுமுத்து, ஒரு சாந்தி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு சீக்கிரம். அகிலாண்டேஸ்வரி, பரமேஸ்வரி, என்னதான் நம்பியிருக்கன் தாயே, என்னை கைவிட்டுடாதே தாயே. ஈஸ்வரி ஜெகதந்தி வாடிக்கரண, என்ன கோட்டை வாசல்ல படுக்க போறேன், காத்து கருப்பு அடிச்சுடாம இருக்க, ஏதாவது தாய்த்து கூட. வெள்ளி வச்சிருக்கிறியா? வெள்ளி வெள்ளியா? வெள்ளிய நான் பார்த்ததே இல்ல, சின்ன வயசுல அருணாக்குடி போட்டிருந்தேன்னு எங்க அம்மா தான் சொல்லும். அட போடா அறிவு கட்டவனே, நீ நகை கடை வச்சிருக்கா? வெள்ளி கேட்டேன், பணம் இருக்கான்னு கேட்டேன், புரியுதா? இல்லையே. அப்புறம் எதுக்கு தாயத்து கட்டணும்? கையில காசு இல்லாதவன் இருந்தாலும் ஒண்ணுதா, இல்லாட்டியே ஒண்ணுதா. வா, இப்படி வா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க, வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இது வேலை செய்யாது, மத்த நாள்ல இத நம்பி சுடுகாட்டுல கூட போய் படுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்தா? படுத்துக்கலாம், ஆனா எழுந்திருச்சு வர முடியாது. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு ஏட்டியா ஏட்டியா கொஞ்சம் நின்று ஏட்டியா. அரா சிக்காலக்காரனா, என்ன இப்படி சந்தேகிச்சு மாதிரி அலையிற? ஊர்ல புள்ளி கூடிருச்சு, என்ன கோட்டை வாசல்ல படுக்க சொல்லிருக்காங்க. தாவிட நீதானே ஒத்துக்கிட்ட, இப்ப எதுக்கா புகார் பண்ற?
புகார் பண்ணல ஏட்டையா சர்க்கார் அனுப்ப பொண்ண உங்க இடுப்பு வார கழட்டிக்கிட்டு டாம் டோம்னு நிறக்கினா போதும் ஊரை விட்டு மாத்திக்குவா என் பொறுப்பே கிடைக்கிறியா அவளும் சர்க்கார் ஆளு நானும் சர்க்கார் ஆளு எப்படி மிரட்டுறது ஏட்டையா இதை வழி பண்றேன் மத்திய சர்க்காரில் சொல்லி எப்படி ஏற்பாடு செய்யறேன் அந்த சித்தமுத்து பையனுக்கு நீதான் உதவி செய்யணும் அவனை ரோட்ல பார்த்தேன் பாவமா இருக்கு அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற உனக்கு சொல்லியா தரணும் எனக்கு அறிவு இல்லை உனக்கு அறிவு இல்லாம போச்சு அம்மாடி மந்த உடைய மாதிரி சமாசாரத்தை சொல்லிருக்கேன் யோசிக்க வேண்டாமா நீ ரெண்டு தோசை சுட்டு போடிய இன்னும் மூணு தோசைக்கு தான் மாவு இருக்கு அதுக்குள்ள யோசிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் தஞ்சவர்ண புதுசா வந்திருக்க பொண்ணை பத்திய கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம ஆரவள்ளி மாதிரி நெஞ்சு தூக்கிட்டு தெரியல அந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்தாட்டா இந்த ஊருக்காரங்க நெருங்க மாட்டாங்க இல்லையா படுக்கிற பாயில பங்கு கேட்டு வந்துருவானுங்க நான் நம்ப மாட்டேன் நான் மயில் வாகனத்துக்கு ரெண்டாம் தரமா வந்த கதையை சொல்றேன் அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம் தாய்மா நீ இப்ப பாக்குற பஞ்சவர்ணத்துக்கும் அப்ப இருந்த பஞ்சவர்ணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அந்த பஞ்சவர்ணம் ரொம்ப பயந்தவ ரொம்ப நல்லவ அவளுக்கு பாபுன்னு ஒரு அத்தமாக இருந்தான் இப்படி எத்தனை நாளுதான் ஊருதான் சுத்திட்டு இருப்பீங்க ஏதாவது கடை பண்ணி போட்டு பணங்கா சேர்த்தாதானே நாம கல்யாணம் பண்ணிக்க முடியும் உண்மைதான் பஞ்சவர்ணம் கையக்கடை போடணும்னா அதுக்கும் பணம் வேணும் இல்ல அந்த பணத்துக்கு தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் நான் ஏன் அவசரப்படுறேன்னா இந்த ஊருக்காரங்க ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு நீ ஏன் பயப்படுற அவங்களும் நம்ம மாதிரி மனுஷதானே நம்ம மாதிரி மனுஷன் தாங்க ஆனா நம்ம மாதிரி ஏழை இல்லையே அவ்வளவுதான் சொல்ல முடியும் பஞ்சவர்ணா நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுன்னு நினைக்கிறேன் கடை போடணும்னு யார் யார்கிட்டயோ பணம் கேட்டேன் எங்கேயுமே கிடைக்கல ஆனா ஒருத்தர் கேட்காமலே தர்றேங்கிறாரு இந்த காலத்துல இப்படி ஓட்டுறா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சாமியை பத்தியே சந்தேகப்படுவேன் மனுஷன் எங்க நம்ப போற எனக்கு பணம் தரேன்னு சொன்னது சாதாரண ஆள் நீ பணக்காரரு மயில் வாங்கணும் என்ன தகச்சு போயிட்ட இல்ல சந்தேகமா இருக்கா இப்ப தாங்க சந்தேகமா ஜாஸ்தி ஆகுது நாளைக்கு முகூர்த்த நாளா இருக்குன்னு சொன்னாங்க மயில் வாகனத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வரலையா எனக்குள்ள வந்துருன்னு சொன்னாரு பணம் வந்ததும் முதல்ல நம்ம கல்யாணம் அப்புறம் தான் கடை ஆரம்பிதான் கடை ஆரம்பிதா முதல்ல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை ரெண்டால வச்சுக்கூடாதா முடியாதுமா முடியாது எத்தனை நாளைக்கு தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது முதல்ல கல்யாணத்தை பண்ணி என் கண்ணத்தில் ஒன்று கொடுத்துட்டு தான் மற்ற சமாச்சாரம் கேட்டுறேன் அப்படி நேரமா வந்துடுவேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன்னு சொன்னாரு இன்னும் காணும் ஒருவேளை கோட்டை வாசல மாட்டிட்டாரோ Thank you.
தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன் ரகசியம் பேச மனசிருக்கு ராத்திரி நேரம் நிலவிருக்கு உனக்கென தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன் ரகசியம் பேச மனசிருக்கு ராத்திரி நேரம் நிலவிருக்கு உனக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ளேன். நீ எனக்கு சொந்தமானாத்தான்
அவன் வெளியே வருவான். பஞ்சவர்ணம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நீ உள்ள போறியா இல்ல அவன் உள்ளேயே இருக்கட்டுமா? நம்ம கல்யாணத்துக்காக மலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் வருஷம். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாபு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவி அமீரா பாக்கியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. இந்த மாதிரி கொடுமை இந்த ஊர்ல இனிமே நடக்கவே கூடாது. உன்னை கெடுத்த மயில் வாகனத்தை பழிக்கு பழி வாங்கணும். கூடவே இருந்த அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்த அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்த அவன் குடும்பத்தை கெடுக்கணும். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரோ என்ன ஆனாரோ. ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்க தெரியாம எல்லாரும் உன்ன சகுனி சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா. மணி பத்தாயிடுச்சுப்பா, அத எப்படி அவ்வளவு சரியா சொல்றேன். இந்த மயில் வாகன முதலாளி பப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த வழியா போனா மணி பத்தாயிரம் தெரிஞ்சுக்க. ஒவ்வொருத்தர் ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறான், இவர் எப்படி ரெண்டு பேரை வச்சு சமாளிக்கிறாரு? என்ன கப்பலுக்கு வந்துட்டு மாதிரி கலந்துல கை வச்சிருக்கீங்க? சின்ன வீட்டுக்கு வந்தா பெரிய வீட்டு ஞாபகம், பெரிய வீட்டுக்கு போனா சின்ன வீட்டு ஞாபகம். என்ன பாரியில ரசிக்கிறீங்க, பழைய ஞாபகமோ? பஞ்சவர்ணம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறாங்கிறது பெரிய மர்மமா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். நாலு காலம் நடுவுல ஒரு வாள் இருந்தா அது நாய்த்தான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அது கடிச்சாதான் தெரிஞ்சுட்டீங்க. நாயின்னு இப்ப நீ யார சொல்ற? என் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. யாரா சுற்றுலாம் நிறைவே திட்ட போறேன். சுத்தி வளர்த்து பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல விலை கணக்கு படுங்க. உங்க கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் மனசுல பட்டதே சொல்றேன். சகுனி சபதம் பண்ண மாதிரி உன் கூட இருந்தே கவுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இத பாருங்க, உங்களை ஓடு கவுத்துட்டு நான் மட்டும் மச்ச வீட்டுல வாழ முடியும்? உங்களோட சேர்ந்து நானும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். பஞ்சவர்ணம், நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்கு இந்த ஜென்மம் போடாதீங்க. அது கிடக்குது அரசாங்கம் கூட எவ்வளவோ திட்டம் போடுது, எல்லாம் ஆச்சரிக்குது. நான் சொல்றபடி கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லபடியா இருந்தீங்க. பஞ்சவர்ணம், நிஜமா தான் சொல்றியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீங்க ருக்குமணியா? என் பேர் சுந்தரி. ஏட்டையா சம்சாரனா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, உன்னை பத்தி ஏதோ புகார் வந்திருக்கே, அதை என்னன்னு கேட்டுக்கலாம்னு வந்திருக்கேன். ஏட்டையா வேலை பார்க்கறது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத.
எப்ப எடுத்த காலி பண்ண போற? என்ன இந்த ஊர்ல எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறீங்க, மரியாதை மட்டும் தெரியாதா? அத கத்து கொடுக்கதா நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இந்த வயசுல கத்து கொடுக்க முடியாதுமா, நீங்க குழந்தையா இருக்கிறப்பவே கத்து கொடுத்துருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு வேலை இல்லை, அன்னைக்கு வாங்க பேசிப்போம். கண்ணாயிரம் அங்க வர்றது யாரு பாத்தியா? யாரு அது? சுக்குமணிதா. சரி, ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்றதுக்காக சர்க்கார் அவளை அனுப்பி வச்சிருக்குப்பா. ஆஹா, சர்க்கார் பண்ணதுலயே நல்ல காரியம் இதுதான்டா. கண்ணாயிரம் அவ பின்னாடி பள்ளிட்டு போயிடாத, கடக்கு. ஜென்மத்துக்கும் புள்ளையே பெற்றுக்க முடியாது, கடக்கு. தட்டு பிள்ளைக்கு தாழி தகப்பனா இருப்ப, கடக்கு. உங்களுக்கு தான் செய்தி சொல்ல முடியும். இந்த கை முடிஞ்சதும் உங்களுக்கும் சொல்றேன். பாப்பா நகராஜு, ஏது இந்த பக்கம்? எனக்கு ஒரு சந்தேகம், உங்களைங்க வீட்டு வாசல்ல காலையிலயும் சாயந்தரமும் கோலம் போடுறாங்களே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு என்னை எப்ப பார்த்தாலும் உடனே கோலம் போட ஆரம்பிச்சிடறா. அதுல ராம்பா இருக்கு விஷயமே. பொண்ணுங்க வீட்டு வாசல்ல போறது மா கோலம் மட்டுமல்ல, அவ மனக்கோலம். அவ இதயத்துல இருக்கிறத எப்படி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவா? தண்ணி பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியும் சொல்றதுக்காக ஜாடையா கோலம் போடுவா. விதவ பொண்ணு தன் தேவைகளை வெளிக்காட்ட வாசல்ல கோலம் போடுவா. ஒவ்வொரு பொண்ணும் தன் நினைப்பை வெளிப்படுத்தணும்னு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்காங்க. வாசல்ல போற ஆம்பளைங்க வீதியில போட்டுக்கிற கோலத்தை பார்த்துட்டு அந்தந்த பொண்ணுகளை பத்தியும் தெரிஞ்சுக்குவாங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு, இப்ப தெரிஞ்சுக்க. இதே மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி
இத திருடினவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய் சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா, நான் எடுக்கலமா. நீ சொல்ற வேண்டாம் திருட்டுதாசல், பொடிய தொடாமலே கை எடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணி இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதைய பணத்து கொடுத்து. குப்பம்மா கிழவி கோடி சேலை கட்டினாத்தான் சாவு வரும்னு அழுதுச்சு, அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். வேண்டாம், எவ்வளவு நாளைக்குதான் இப்படி வெகுடியா இருப்பேன்? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம வேண்டா காரணமா இருக்கணும். தப்புத்தம்மா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழுந்து தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படிப்பு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்பு யோசி, செஞ்சுட்டு யோசிக்கார். வேண்டியம்மா, உங்க ஊர் அழைக்கலாங்க. எங்க ஊர்ல தலைக்க வந்திருக்கியா? அடம் இன்னும் நான் பேசிக்கிட்டே இருக்கு, நீ பேசாம இருக்கு. உனக்கு காது கேட்காத. ராஞ்சியக்காரு எந்தெந்த ஊரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இத கால்பட்ட நாள்ல இருந்து தேங்காய் தண்ணி மாதிரி இந்த ஆடு தண்ணி உப்பு கிடைக்குது. உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? நான் பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்கியே. நாய் கடிக்கிறதுங்கிறதுக்காக நாம திருப்பி கொடுக்க முடியுமா? கதவு யார் மூடுது? நீதானே? நாயா மூடுறேன். ஊர் கட்டுமானத்து மீது நீங்க வந்ததுனால என்னையும் வெளியே தள்ளி கதவு மூடிட்டாங்க. அப்ப எப்படி உள்ள போறது? இதை விட்டா வேற வழியே இல்ல, காலையில தான் கதவு திறப்பாங்க. என்ன விரட்டணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலைமுறை தலைமுறையா இதுதான் பழக்கம். ஆமா, நீங்க ஏன் தாமசமா வர்றீங்க? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, காரமடை வரைக்கும் தள்ளிட்டு போய் பஞ்சர் ஒட்டிட்டு வர. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கண்டு பயமா இருக்கா? சாமி சத்தியமா, நான் ரொம்ப நல்லவங்க. நான் சாமிக்கே பயப்பட மாட்டேன், உங்களுக்கு எப்படி பயப்படுவாங்க? நிஜமா சாமிக்கு பயப்பட மாட்டீங்களா? நம்ம ஊரு அய்யனார் சாமிக்கு? அய்யனார் சாமி மட்டும் இல்ல, அண்ணன் சாமி, கந்த சாமி, ரங்கசாமி, எல்லா சாமிக்கும் தான். அப்ப கழுமறை சாமிக்கும் பயப்பட மாட்டீங்க? அது யாரு கழுமறை சாமி? அது அது ஒரு பெரிய கதைங்க. அடேப்பா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டோம்? தொழுது விழிஞ்சு போச்சு. ஒத்திரின்னு காணுங்க. ஆமா, திட்டமிட்டங்க. எனக்கு
இப்ப வண்டி நேர போறீங்களா இல்லையா? இல்லங்க. அப்ப நான் போறேன். இருங்க இருங்க இருங்க. அந்த வண்டியில ஏறி எனக்கு பழக்கம் இல்ல. யாதையா பார்த்தது? சரி. பைய 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 போங்க. பைய போங்க பைய போங்க. தம்பு 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 நேரம் விடுங்க. ரொம்ப நேரமா தலைய செஞ்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 20 ரூபாய் கைமாத்து வேணும். அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று தானே சம்பளம் வாங்கின? 8 பிள்ளைங்க வாங்கின சம்பளம் எத்தனை நாளைக்கு வருங்க? 8 பிள்ளைங்களா? உனக்கா? சத்தியமா எனக்கு தாங்க. 4 தடவையும் ரெட்டப்பிரசம். அடப்பாவி. ஆமா, இது உனக்கு பொருத்தம் இல்லாத வேலையாச்சே. 2 பிள்ளைங்க போறோம்னு பிரச்சாரம் பண்றிய, உனக்கு மட்டும் 8 பிள்ளைங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 8 பிள்ளைகளை பெற்றதுனாலதான் நான் இப்படி ஊரெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பரவாயில்ல, பொழைச்சுக்குவேன். உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன, வாங்கின பணத்தை திருப்பி தர மாட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல, நீங்க பிச்சமுத்து பயல சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவன் அழுக்கு பிள்ளையாரு, குளிக்கவே மாட்டான். அவனை ஏன் நீங்க சைக்கிள்ல ஏத்திட்டு வந்தீங்கன்னு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க. உனக்கும் வேலை இல்ல, உங்க ஊருக்கும் வேலை இல்ல. மணி 10 ஆக போது, நீ பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு வா. கிருஷ்ணம்பட்டி வரைக்கும் போனோம். சரிங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தை மனசுல நினைச்சா கூட வைகுண்டத்துல இடம் கிடையாது. சித்திரவுத்தை நாம சொல்றது செய்யறது நடக்கிறது எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு பேரோட நோட்டு கொண்டு போட்டு எழுதிக்கிட்டு வர்றான். என்ன வேணும்? நான் சாமி சாமி, அதாவது குடும்ப கட்டுப்பாடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. கல்யாணம் ஆகாத நீ குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன பேச போற? ஊரை விட்டு போயிடுன்னு ஜனங்க சொல்றது உன் காதலவே இல்லையா? இன்னும் இங்க இருக்கியே. என்ன ஊர் விட்டு போக சொல்ல, நீங்க யாரு? என் பேரு வெள்ளச்சாமி அம்பலம். 9 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஆயில பாதி அங்கேயே கழிச்சாரு, அதனால ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல. அத பத்தி பயமும் இல்ல. சைக்கிள விடு. நீ சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் கோபிச்சுக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நல்லபடியா ஊர் பக்கம் போய் சேரு, இல்லனா நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். நீ முதல்ல சொன்ன பாரு, அது நிச்சயம் நடக்காது. இப்ப கடைசியில சொன்னீங்க, அது வேணா ஒருவேளை நடக்கலாம். ஒரு டீ பேக்கெட் கொடுங்க. ஒண்ணு இல்ல. கழுத்துல தக்காளி போடு. ஒண்ணு இல்லம்மா, போமா. அந்த வரபரு இந்த ஊருக்குள்ள யாரு வர்றது வரக்கூடாதுங்கிற விவசாயே இல்லாம போயிடுச்சு. மாலி எடுத்து வரீங்க?
எப்படி தண்ணி எடுக்கிறான்னு பார்த்துடலாம். ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாசிர அவங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அரசாங்கம் ரெண்டு பிள்ளைங்க வச்சு அனுமதிக்கிறப்போ உங்க அப்பா ஏன் ஒரு பிள்ளையோட எடுத்துட்டாரு? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு யார் சொன்னா? உங்களுக்கு கடைவீதியில எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமே. நாங்க சொன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும். நீங்களும் என்ன மாதிரியே சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப நன்றி. உங்க உதவி எனக்காவது தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்போ புறப்படுறீங்களா? ம், போங்க. என்ன? என் பேர் ராமையா. இந்த ஊருக்கு வடக்கே இருக்கிற நிறமெல்லாம் ஏ நிறம்தான். எனக்கு உதவி பண்ண வந்தீங்க. ஆமா, வந்திருக்கேன். ஏற்கனவே பல பேர் கியூல நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் உதவி பண்ணி முடிஞ்சதும் நீங்க உதவி பண்ண வாங்க. புரிஞ்சுதா? புரியுது. அப்ப போங்க. பஞ்ச பிரதேசம் போல இருக்கு. பொண்ணை கண்டா பேய பறக்குறானுங்க. போச்சு. உங்களுக்கு கடத்தருவில் அரிசி பருப்பு எதுவும் தரலன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க வீட்லயும் ஒண்ணுமே இல்ல. இந்த எள்ளு புண்ணாக்கு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ராவு மட்டும் இதை சாப்பிடுங்க. நாளை காலையில தேவாரத்துக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி அனுப்பிடுறேன். இந்த ஊர்ல நல்ல குணம் இருக்கிற ஒரே ஆளு நீங்க தாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு பின்னாடி சைக்கிள் போயிட்டு இருக்கிய. ஏன், உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்க? ஆமாண்டா, எங்களுக்கே பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணா ஊர் நாட்டுல நாங்க பாத்ததே இல்ல. ஆம்பளைனா சைக்கிள் பின்னால அவளை உட்கார வச்சு நீ என்ன ஓட்டன? இவனுக்கு செக்கு தான் ஓட்ட தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியாது. என்ன பெரிய காரியமா? இருக்காதீங்க. கொஞ்ச நாள்ல உங்க கண்ணு முன்னாலே சைக்கிள் ஓட்டுற பாருங்க. டேய் பசங்களா, சைக்கிள் மெதுவத்தல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா. Come on.
வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டிய தள்ளுங்கடா பாளையம் பண்ண பரா சின்ன தாயி தட்ட மகே பிச்ச முத்து ஏறிய வர்றாண்டோ ஓரம்போ 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 ஏ கழுவி கழுவி ஐயோ சொல்லிடுவானா சட்டையிலையும் பையில் பையிலையும் காசு இல்லை கை மாத்த பணம் கொடு சொல்றேன் சரி வீட்டுக்கு வா தரேன்
கண்டிப்பா தருவியா? ருக்கு ஒண்ணா பார்த்தாளா, ரொம்ப அழகா இருந்தியா. சொல்லி சொல்லி வாயெல்லாம் அழிச்சு போச்சு அவளுக்கு. நேத்துனா ஊர்லயே இல்லையே. நேத்துனா என்ன முன்னா நேத்துனா என்ன, நீ அழகா இருக்க அவ சொல்றா. அது போதான் உனக்கு ஊடா? ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கப்ப அவ என்ன பத்தி அடிக்கடி கேக்குறாளு? நீ தானே அடிக்கடி பணம் தர்ற, பளபளப்பா இருக்க. நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா, பாக்கி விஷயத்தை சொல்றேன். கோச்சிமா பேசுன? இல்ல இது அவங்க அம்மா விஷயம். ஏமா இந்த வேலையில ஒன்னேர் பார்க்க சொன்னது தனிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதானே? அவ எத்தனை தடவை தான் பாப்பா, பிடிஞ்சு வந்துருச்சுல இருந்து ராத்திரி 10 அடிக்கிற வரைக்கும் மாங்கு மகன் அவதானே பாடுபடுறா. அப்ப கூட மாட ஒத்தாசிக்கு வேலைக்காரி வச்சுக்கேன். வேலைக்காரி வச்சுக்கிற மாதிரியா நம்ம படுப்பு இருக்கு? ஒரு பைத்தியமா அண்ணன் சொல்ற வேலைக்காரி, வீடு வாக்கு கூட்டுறவ இல்ல, இந்த வீட்டு மரும. நான் உண்மையா வேலைக்காரியத்தான் சொன்னேன். அதை ஏன் சொல்லி சொல்ற? நீ ருக்மணி பின்னால சைக்கிள் சவாரி பண்றதான் நான் பார்த்தேனே. கொஞ்சம் விவரமா தான் சொல்லி தலையா. உன் மருமக சைக்கிள்ல வந்து வீட்டு வேலை பார்க்க போற, போதுமா? கிட்டவ நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேப்பியா? மீன் எப்பவும் தண்ணீர்ல தான் இருக்கணும். பாலு வசித்திங்கிறதுக்காக அதுல வாழ முடியாது. ஒத்து போகாம பாலும் செட்டு போகும், மீனும் செத்து போகும். இந்தா பெடிடா. சின்ன இத பாருடா, அவளும் படிச்சு பொண்ணு, பட்டணத்து பொண்ணு, அவளுக்கும் உனக்கும் ஏழு வச்சா கூட எட்டாது. எப்படிடா ஆசை வந்துச்சு? நான் ஆசைப்பட்டேன், கட்டிக்கிறேன்னு அவதானே சொன்னா. உங்க புள்ள சொல்றது உண்மை, எனக்கும் அவர் பிடிச்ச போச்சு, அவருக்கும் என்ன பிடிச்ச போச்சு. உங்களுக்கும் என்ன பிடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, தலையில வகடெடுத்து சீவ கூட தெரியாத இவன் கூட நீ எப்படிமா வாழ போற? இவரோட சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இன்னும் ஏமா யோசிக்கிற? அதுதான் விவரமா சொல்லிடுச்சுல்ல. சரின்னு சொல்லுமா, சொல்லுமா. என்னடா சௌரா, காலங்கத்தால எங்கடா போயிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம ருக்கு கல்யாணம் ஆச்ச, நீங்க எல்லாம் வரலையா? உங்களை யாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? வேற யாரா கூப்பிடணும்? நீ கூப்பிட்ட போறா பண்ற ரஜபாவே ருக்குவுக்கு கல்யாணம் இருக்க, அதுக்கு தான் கேக்குறேன். என்ன காதலிக்கிறா, உன்ன காதலிக்கிறார் கதையை கட்டி இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திருக்கிறியே. என்னடா பண்ணலாம், எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்லாம் உங்ககிட்ட இருந்து எப்படா வசூலிக்கிறது? இவனுக்கு கூட கமிஷன் போட்டா விசாரிக்கணும், அடிச்சு பல்ல உடைங்கடா. அண்ணா அண்ணா அவதூறம் பண்ணாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. ஏய் இது வரைக்கும் ஏமாத்துறது போதாதுன்னு இன்னுமா ஏமாத்த பாக்குறேன்? இதுக்கெல்லாம் காதல பூ வச்சோன பாரு. அவட எங்கிட்ட கூட எட்டினா வாங்கிட்டா ஏமாத்து. அடி தெருவால நீ கூட ருக்கு மேல ஆசைப்பட்டியா? டேய் இவன் அடிங்க அவன் அடிங்க. ஊருக்காரங்க கிழிச்சு போடுவாங்கன்னுதான் நான் உடம்புல ஒண்ணுமே போடுறது இல்ல. என்ன மாதிரியே நீ ஒரு கோமனம் கட்டிக்க. விதி விதி, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்லாப்புல ஆயிப்போச்சு. இலவி இறங்கி வந்த உன் கோமனத்தை ஆத்து போடுவாமா. Thank you.
பூமிக்கும் காவலாய் இருக்கிற தெய்வமே, நீதான் என் பிள்ளைகளுக்கும் காவலாய் இருந்து தொடர்ச்சி. வாமா. சின்ன தாயே, வாங்க வாங்க. என்ன மருமகளை சீலை சிங்காரிச்சிட்டு இருக்கியா? காலையிலே கல்யாணத்துல உங்களை எதிர்பார்த்தேன், ஒருத்தர் கூட வரலையே. ஊருக்கு வர்ற மாதிரியான கல்யாணத்தை பண்ண? நான் மரதத்தை எதுவும் பண்ணலையம்மா. ஊர்ல ஒரு வீடு விடாம படியேறி கூப்பிடத்தானே செஞ்சேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூப்பிட வந்த, கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்க வரலையே. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நான் யாரம்மா கேட்கணும்? ஓஹோ, நீ அப்படி வரியா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற பத்தி கேட்க வேண்டாம். ஆனா புள்ளி கூடுத, அத பத்தி கேட்க வேண்டாமா? அத்தை, வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான், அதுக்காக வாசப்படையிலே நின்னு பேசிக்கிட்டு உட்காந்து பேசுங்க அத்தை. உட்காந்து பேசுங்க தாயே. மருமக உன் மேல அப்படியே உருகி வழியறா. இந்த மாதிரி மேனா மினிக்கலாம் புருஷனை கைக்குள்ள போட்டதும் நாய தட்டதான் சோர் போடுவாளுங்க. பஞ்சவரணம் மாமியார் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கார வீட்டுக்காரங்க எது சொன்னாலும் நாம காது கொடுத்து கேட்கத்தாம வேணும். நீ உள்ள போ. அவள எங்க உள்ள அனுப்புற? வெளிய அனுப்பு. புள்ளி ஆயிரமாச்சுன்னா வேற எவ் வீட்டுல இருந்து எழு விழுந்துரும். நல்ல நாளதுமா ஏமா இப்படி பேசுற? நல்ல நாள் கெட்ட நாள் நமக்கே, இது சட்டம்னா சட்டம்தான். அவ்வளவுதானே, நானே போறேன். நீ ஏன் பணிகாலத்துல படுக்க போற? விதியா? விதிதான் அவளை இங்க அனுப்பிருக்குன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுல வீதிக்கு அனுப்ப சொல்றியே, என்னம்மா நியாயம்? நீனா அந்த வெத்தலை குட்டானிடு, அண்ணிய பாத்துக்கம்மா. நான் போயிட்டு வெள்ளன்னு வந்தது. எங்கம்மா போற? போ உள்ள, போ உள்ள. ருக்கு, அந்த அரிக்கை லைட்டையும் துப்பட்டி எடு. யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. பணம் தர்றியா இல்லையா? தர்றியா? பாண்டியா, கடன் சொல்லி சீட்டாலே தான் காசு கொடுத்துக்கு வரல. பாவருக்கு இன்னொரு ஆட்டம் போலாம். இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்காமா? ஏம்மா? ஒண்ணும் இல்லம்மா, மயில் வாகன பொஞ்சாதிக்கு இன்னைக்கு ராத்திரி கோடாங்கிக்கார மகாமணி வீட்டுல தேய் ஓட்டுறாங்களாம். தேய் ஓட்டுறாங்களா? ஆமாம்மா, கொஞ்ச நாளாவே அந்த அம்மா தானா சிரிக்குதான், தானா அழுகுதான். மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒண்ணும் சரிப்பட்டு வரலையாம்மா. மருந்து மாத்திரை சரிப்படலன்னா தேய் பிடிச்சிருக்கேன்னு அர்த்தமா? கிடையாது இல்லம்மா, தூங்கிட்டு இருக்கிற பொம்பளை திடீர்னு அலறி எந்திருக்குதான், மூசு மூசுன்னு அழுகுதான். அவளே இவளே என்னை வாழ விடுன்னு கூப்பாடு போடுதான். கொஞ்ச நாளைக்கு முந்தி பருத்தி எடுக்கிற பொண்ணு ஒருத்தி
அவங்க வீட்டு பட்டகசாலையில தூக்கு மாதிரி செத்து போயிட்டாளான். அவதான் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு மகாமுனி சொல்றான். லட்சுமி அம்மாவை ஆட்டி வைக்கிறது பரிசு எடுக்கிற பொண்ணு இல்லம்மா, தந்தையல்லா. மயில் வாகனத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பண்ற அக்கிரமங்களை தாங்க முடியாமத்தான் அந்த அம்மாவுக்கு மனநோய் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஹிஸ்டீரியான்னு பேர் இல்லம்மா, பேய்தான் பிடிச்சிருக்குன்னு மகாமணி விவரமா சொல்றானே, அவனுக்கு பொழப்பில்லா இருக்கணுமே, அதான் அப்படி சொல்றான். நான் ராத்திரி பகலா காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கேன், என்ன எந்த பேயும் பிடிக்க மாட்டேங்குத. ஈவர பெரியார் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்தாதான் இந்த நாட்டை திருத்த முடியும். நான் வரேம்மா. சரிம்மா. ஏண்டா சவுடா, காலம் காத்தால நரி குறுக்கல போகுது, நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? என்ன எதுக்கு வம்பல மாட்டுறீங்க? நான் நரியவே பார்த்தது இல்லைங்க. பைத்தியக்காரன் இருக்கிறடா, அந்த காலத்தான் நரி காட்டுல இருக்கும், இப்பதான் வீட்டுல போய் குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நான் யார் முகத்துல முழுத்தனோ தெரியல, பெரிய இடத்தும் பொல்ல அப்பல மாட்டி விட்டுறாதீங்க. எங்க அப்பா மாதிரி என்னைய முட்டாளுச்சியா? கூட இருக்கிறவன தெருவில் இருக்க, இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவெடுக்கம் பார். என்ன பார்த்தா காரை துப்புறேன், கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரே உன்னை பார்த்து காரை துப்பு பண்றப்பா. வரே மீனா, இதெல்லாம் நீங்களே துடைக்கிறீங்க, நான் துடைச்சிக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, மத்தியானம் சாப்பிட வந்துருவியாமா? இல்ல சார், இன்னைக்கு சங்கராபுரம் தேவாரம் பக்கம் போக வேண்டியதா இருக்கு, அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சரி ஏற்றுறதுக்கு முந்தி வந்துரு, இல்லாட்டி கதவை பூட்டிடுவாங்க. அன்னைக்கு மாதிரி நீ கோட்டை வாசல்ல ஒத்தையாவே மாட்டிக்கிறனா? ஆமாம்மா, காலம் கெட்டு கிடக்குது, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ரொம்ப தாமசமாச்சுன்னா உங்க ஆஸ்பத்திரியிலேயே படுத்துக்க, பெண்ணன் எந்திரிச்சு வந்துடலாம். சரிம்மா. பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா. ஒரு முழ பூ வாங்கிட்டு ஒரு துப்பில்ல, மாயத்தை வளைக்கிறேன் வைகுண்டத்தை காட்டுறேன்னு சவுடால் அடிக்கிறீங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. தினம் ஒரு பந்து பூ வேணும்னு நான் பூக்காரிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க கொடான்னு கொடுக்கலையே. நான் லட்சுமிக்கு தான் கேட்டேன் நினைச்சு, அவ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா. இது ஒன்னும் குறைச்சல இல்ல, எது நடந்தாலும் நடக்கல, நானும் இது நடந்துடணும். இங்க அந்த இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. எப்பா உங்களுக்கு கொஞ்சமா இறக்க இருக்கா? அம்மா உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாங்க? ஏன் இப்ப பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்றீங்க? படவா ராஸ்கல், மரியாதையா சொல்றேன், போடா வழிய. போறப்பா, போறதுக்கு முந்தி இந்த ரெண்டு பேத்துக்கு நெஞ்சில குத்துற மாதிரி தர்மத்தை பத்தி நாலு வார்த்தை சொல்லிட்டு போல வந்தேன். போயிட்டு வரேன்னு சொன்னா கூட உதவிடும், எதுவும் பேசாம போட வழிய, போட வழிய, போட வழிய. பஞ்சவர்ணம், அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அவனு தரலைங்க, எனக்கே லட்சுமி காப்படுற கஷ்டங்களை பார்க்க வேதனையா இருக்கு. அப்படி ஒரு ஒத்துமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னு நான் ஒண்ணு சொல்லுமா? சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா, லட்சுமி காப்பனும் ஆகிற வரைக்கும் அவங்க கால் சிறப்பா இருந்து பணிவிட சேருங்க. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உண்மைதாங்க, அப்பதான் எனக்கு மனசாரும். நான் உன சொன்னா கவுச்சுக்க மாட்டேன் பஞ்சவர்ணம், ரொம்ப தெரிஞ்சுட்டான். உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணியிட செய்யணும்னு அழகு. ஆமா லட்சுமி, லட்சுமி நான் உன சொன்னா கவுச்சுக்க மாட்டேன் பஞ்சவர்ணம், ரொம்ப தெரிஞ்சுட்டான். உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணியிட செய்யணும்னு அழகு. ஆமா லட்சுமி, எனக்கே முதல்ல நம்ப முடியும், அக்கா அக்கான்னு ஒண்ணு உயிரையே விடுறான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமேலையாவது நீங்க ரெண்டு பேரும் ஒத்து பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம குடும்ப கெட்டு இருந்ததுக்கு அவதான காரணம், அவளையா கொண்டாந்து இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? லட்சுமி, நீ ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சானா தான் தெரியும், தப்பு என் பேர்ல தான்.
இந்த ஊர்ல தையக்காரங்களோட இந்த பஞ்சவர்ணத்தை மலைக்கு அவளை இரண்டாம் தாரமா கட்டிக்கிட்டது நான் தான். அந்த கோபத்துலதான் அவ ஏதேதோ குழப்பம் பண்ண. என்ன வச்சு நீ பேச மாட்டேன்? நீங்க அப்ப பண்ணது மட்டும் தப்பு இல்லைங்க, இப்ப பண்ண போறதும் தப்பா தாங்க தெரியுது எனக்கு. நான் எந்த காலத்திலேருந்து உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன், உங்க விருப்பப்படியே செய்யும். கோயில் பக்கம் இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணன், இந்த காட்டுல இருக்கிற மஞ்சள் பூவுக்கு சக்தி இருக்கு, அதை பறிச்சு தலையில வச்சுட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்ன என்ன எனக்கு சொல்லுங்க, அதுக்குதானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூ தான் சொல்லுங்க, அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன், அப்பதான் பழிக்கும். பார்க்கணும் இல்லையே, இந்த எந்த பெண்ணாவது பார்த்தா பறிச்சு தலை நடிச்சுக்கணுமா? இல்லைன்னா என்ன மதிக்காம போறியா? நீ போற காரியம் பழிக்காதுன்னு இந்த பூ ஆபம் கொடுக்குமா? Thank you.
போயிட்டு வரேன்டா. ருக்கு, நீ எல்லாம் என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க? நான் ரொம்ப அர்த்தம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த நாள் தனியா அழுதா நானே சமாதானம் ஆயிடுவேன். ஆனா என்ன கிடைக்காரு, எப்படி சமாதானப்படுத்துறது, பொண்ணு எப்படி வாழ வைக்கிறதுன்னு யாருமே பேசலையே. சமாதானம் ஆகாம எங்கெங்க போகிறாரு? ஒரு ஊக்குள்ள ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டாமனு விளக்கிடுவார. கோவம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும், அப்புறம் பேரம் பேட்டிய பார்த்தா எல்லாம் சரியாயிடும். கண்ணை படுத்து தேர்ந்திருக்குவாங்க. நீனு உங்ககிட்ட சொல்லிட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க. முறைதான் தப்பே தவிர கல்யாணம் ஒண்ணும் தப்பில்லையே. என்ன திருந்தாலும் அவ புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியா தானே? ஏனா இருக்கு, இத பார்த்து எனக்கு மீனா ஞாபகம் வருது. சின்ன பிள்ளை இருக்கிறப்போ எனக்கு கோழி இறகு எடுத்துக்கிட்டு வரேன்னு போய் கோழியவே திருட வந்துட்டான்னு பல தடவை அடி வாங்கியிருக்கா. உலகத்துல ஒருத்தி அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாளான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு தான் அழுகிற. என்ன பிச்சமுத்து, இப்ப ஊருக்கு பிரச்சனையா? உங்க வீடுதான் இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தா பூமனை தொடன்னு சொல்ற மாதிரி உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும்
வாசல்ல வந்து நிக்கிறாங்களே பாக்கலையா? என்ன கடைக்காரரு, கொத்தாளக்காரன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடமே இல்லன்னு கடவு மறுக்கவும் அங்கன்னா பாக்குறேன். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ பொய் சொல்றியா நிஜம் சொல்றியாங்கிறது பிரச்சனை இல்லம்மா. என்னைக்காவது நல்லது சொல்லிருக்கியா? எப்ப வந்தாலும் ஏதாவது கெடுதலோடைய வரிய. வேண்டி எனக்கு என்ன ஒரு வேலையோ இல்லை நினைச்சியா? யாருக்குமே கூடி இருந்த பிள்ளை சுத்தமா கழுவி மண்டிய போடுறது சரியா போச்சு. இப்ப யார் மண்டிய போனு நினைக்கிறேன்? ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு புள்ளி கூட கூடாது அவ்வளவுதானே? நான் போற வழி போதுமா? நீ வாமா உள்ள. லட்சுமி, இங்க யார் வந்திருக்கான்னு பாத்தியா? அப்போ இவ்வளவு நாளா நான் அவங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சு, உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏமா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? இவளை எப்படி நான் படியார் விடலாம்? தாய் முடிச்சு வெளியே போடா. அம்மா, ஆமை பூந்தவள் உருப்பா சொல்லுவியே, இவா அதுக்கு மேல கல்லாம பாரு நல்ல மாதிரி நடிச்சு புரிய சேர்த்து நம்ம எல்லாம் வெளியே போறா. என்ன சொன்ன? உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும் நிலைமை வருதா? அன்னைக்கு உங்க அம்மா மட்டும் தனியா போக மாட்டேன்டா. நாலு பேரு தனியார் வந்தா போவே புரிஞ்சுதா? அத்தனைக்கு தான் மூணு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போற வழிய பாருங்க. சாயந்திரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்ட திருப்பீங்க, இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாத்தா அடி மாட்டு ஒரு வீடு தொலைங்கறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமகள் வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சுதான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. பூமிக்கு பொறுக்காது சுத்தினாரு, கடுகத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? வேறு மாத்தினால கேட்க மாட்டியே? உனக்கு கடன் கட்டி கொடுக்கறத விட அந்த காசை வந்து ஆத்துல எறியலாம். சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்த. அவரு போயிருக்காரு கேட்டையா? சம்சாரம் சுந்தரி பட்டி கொடுத்து வாங்குறா, அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டான், அவ பஞ்ச வண்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. ஆபீஸ் போய் யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு வரேன். சுக்கு கவலைப்படவே இருக்க, இன்னுக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வர வேண்டா, சிச்சுமுத்து போய ஆறு மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையா நாமளே வச்சுக்கிடுவோம். இந்த மாட்டையா?
எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லையனு நினைச்சியா? 30 மாடு இருக்குன்னா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மானசாமி பையல வர சொல்லி இந்த மாட்ட அடிமாட்டுக்கு அனுப்பு. சொன்னதை அப்ப தாண்டா அவளுக்கு புத்தி வரும். அந்த எண்ணெய் கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் குடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. போங்க, நேரமா போங்க. வீட்டுக்கொரு மகன போல வெகுபாடுபட்ட உதிர காட்டுக்கே அனுப்பி விட்டான் கடங்கார பயல் ஒருத்தே. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. கிடைக்கும் எண்ணுகிற இந்த காலத்திலே அன்போடு வாழ்ந்த ஒரு ஜீவன் உன்னை விட்டு போனதே. மனுஷ உடலில் மிருகம், அந்த மிருகம் கையில உலகம். கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. தவிக்காதே தம்பி, துடிக்காதே நீ, தேம்பி அழாதே. பணத்தில் சுத்துது பூமி, இத புரிஞ்சு கொள்ளடா சாமி. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. காள மாயமட வாழ்க்க பூமியிலே அவன் போடும் கணக்கு புரியாது துயர் கேட்டு வராது. புறத்தில் உள்ளது இறப்பு, இங்கு உனக்கும் வந்திடும் அழைப்பு. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும் கேட்டு. கண்ணுங்கலங்குது பார்த்து எந்த நெஞ்சும் கொதித்திடும். நாங்க வந்து அரை மணி நேரமாவது எங்க போயிருந்த நீ? இது யார் தெரியுமா? செக்கால வீட்டு மாப்பிள்ள. பொழுது போகலன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்த. உட்காருங்க. ஆமா ஆமா, எங்க பையெல்லாம் காலி ஆயிடுச்சு இல்ல,
இனிமே உனக்கு ஒரு புது கை தேவைதான். வெள்ளச்சாமி அண்ணா, இவர் தட்டையில பையே இல்லையே, இவரை போய் கூட்டு வந்திருக்கீங்கள? அறிவு கேட்டவனே, இவர் அப்ப சட்டையில பெரிய பை இருக்கடா. தம்பிக்கு சீட்டார தெரியுமா? யாங்க இதெல்லாம் வாத்தியார் வச்சா கத்து கொடுப்பாங்க, நான் கத்து கொடுக்குறேன். மீனா, மத்தியானம் சோறு வேண்டாம், வர நேரமாகும். மீனா, தினம் புருஷன் நேரம் கட்ட நேரத்துல வர்றாரு போறாரு, என்ன விஷயம்னு பேட்டியா? மீனா, கண்ணி அனாவசியமா என் விஷயத்துல தலையிடறாங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்ணி ஒண்ணு தப்பா சொல்லலையே. அவங்க சரியா சொன்னாலும் சரி தப்பா சொன்னாலும் சரி எனக்கு புத்திமதி தேவையில்லை, அவ்வளவுதான். என்ன புதுசா பேசுறீங்க? ஆம்பளைங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு வீட்டுல இருக்கிற சம்பளங்க கேட்க மாட்டாங்களா? ஆயிரம் வேலை இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஆயிரம் வேலையும் பிடார் வீட்டுல தானே? அந்த பிடாரி ரொம்ப கெட்டவ, அவ வீட்டுக்கு போறதுனமோ எங்களுக்கு பிடிக்கல. அந்த பிடாரி வீட்டுக்கு போய் நான் கெட்டு போறது இருக்கட்டும், வண்ணி கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத. கேட்டுக்கோமா? கொஞ்ச நாளாக உன்னை பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு தாராள பாரு, எத்தனையோ கொடு, நான் போவோம். நீ வந்து எடுத்துக்கோ. அப்பதான் நானும் நோக்கம் பூர்த்தி ஆகும். நீ ஒரு பொம்பை வேணா, எனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள ஆயுதம் இருக்கும், நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்து மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம், அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. பஞ்சபாண்டவர் காலத்துல அஞ்சு பேர் கொடுத்தீன்னு சொன்ன தர்மம் தான், இப்ப ஒருத்தன் கொடுத்தின்னு சொல்லுது. இது நாளைக்கே மாறாதுன்னு என்ன நிச்சயம்? உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன், உன்னால என்ன முடியுமோ. புதிய சங்கரும் அவரும் தேனி வரை போயிருக்காங்க, பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதாவது தெரியுமா, புருஷன் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தில் வேஷம் போடுறியே. போர் உலகத்துல எப்படி எல்லாம் பத்தில் வேஷம் போடுறையா? பத்தில இருந்து என்ன தேவையா வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாதியா? Oh, my God.
அந்த ஆள் வந்து வெட்ட குத்து வரும். சரி, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல. என் மனசை கெடுத்ததே நீதான். ரொம்ப பண்ணாத, எனக்கு வேண்டிய வசதிகளை நான் பண்ணிட்டேன். ஒரே ஒரு நாள் இருந்தா சரி. கையெடுத்து கும்பிடுறேன், கைவிட்டு சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க, இதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க ரெண்டு இருக்கு. பிள்ளைங்க எங்க இருந்தா? வீட்டாரவங்களுக்கு என்ன மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா? சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்கு பார்த்துட்டேன், அப்புறம் ஆளுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு நடுப்புல கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பதத்துல தான் ஆக்குறேன். பதம் கிடைக்கணும்னா கொலை கூட செய்வா. ஆளாகி இப்பொழுது நாங்க அசால் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ? படுக்கிதான் சுருக்க மாட்டி தங்கிடு. கொடுமையெல்லாம் பார்க்காம என்னைக்கோ செத்து சம்பாயிருக்கேன். செத்து போயிடும். ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறு தாய் வேண்டாமா? அதனால தான் கண்ணில் அழுதா தீட்டம்மை கலங்கிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி, நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். மளிகை கடை நாடா ரொம்ப கேவலமா பேசுறாருமா? ஏன் ஐயா, நீ கடை வாங்கினா திருப்பி தர மாட்டியாமே? அப்படின்னு யார் பசங்க? பஞ்சவர்ணம். அவ நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல இருக்கு. அம்மா, எனக்கு எப்படியும் லோன் சாங்ஷன் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்துடலாம். தைரியமா இருங்க. கடன் அடைக்கிறது இருக்கட்டுமா, முதல்ல சைக்கிள் திருப்பு, இல்லைன்னா போக வர கஷ்டம். ஆமா, நீ எவ்வளவு தூரமா நடந்தே போவீங்க? அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிவா. சரி. அண்ணே, அன்னைக்கு மாடு வாங்க வந்தவங்க விட்டரை பிடிக்கணும் திரும்ப வந்திருக்காங்க. விட்டரை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஆட்டம் போட்டு பார்த்துருவோமே. இன்னும் இல்லை சாமி, பேசாம இருக்கிற கிடாரி, மாட்டை வெளியே விட்டு கதவு மூடு. அண்ணே, என்ன வசனத்தையே மாத்தி சொல்றீங்க? வசனம் மட்டும் மாறலடா, வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமே இங்க சீட்டு கச்சேரியே கிடையாது, இவன் இங்க வரக்கூடாது. போங்கடா வெளியே, போங்கடா. கொடுமை செய்திருக்கேன், அவையெல்லாம் சகிச்சுட்டு
உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆமா பிடாய், இனிமே இந்த தப்பு என் ஜென்மத்துக்கு பண்ண மாட்டேன். இப்பவே போய் பிள்ளைகளை கூட்டியாரு. உனக்கும் பிள்ளைகளுக்கும் சித்தால் வேலை பார்த்தவரு நான் சோறு எல்லாம் எனக்கு புரியும்.
நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தாய் கிட்ட நைசா பேசி கொடுத்து எங்க மருமையில காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமோ ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கிடுன்னு சொல்றான். புரியுதா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க தங்கிதாங்கன்னு புரியுது புரியுது. வன்னி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசுங்க. ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மயில்வானம் கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். தோத்துக்கு முன்னாடி உக்காந்துகிட்டு இப்படி இல்லாததான் சொல்லாதான் பேசுறீங்களே, எங்கிற செயல் சரிக்குமா? அல்ல உடைச்சிருவேன். ஊரே பேசுது, அதை பத்தி கவலைப்படாம திங்கிற சோல் சரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்குறியா? ஊர் ஆயிரம் பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாது அண்ணைய பத்தி? தெரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணிய கட்டுக்கடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் தளம் கிடந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிறேன். எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த கெட்டதா உங்க அம்மா நாலு பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா என் அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? இல்லைங்க, உப்பும் புளியும் சாப்பிடுறேன். இத கூட சாப்பிடுவாங்களா? மாசமா இருக்கிறவங்க இது சாப்பிடுவாங்க. நீங்க அப்பா போறீங்க? எனக்கு கொஞ்சம் புளி கொண்டு வரீங்களா? நீ சொல்ற நிஜம்னா புளிய மரத்தையே கொண்டு வந்துற. அம்மா அம்மா கோவணத்துடியில காசு இருந்தா தான் கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. என்னடா ஏகப்பட்ட விஷயம் இருக்க. ரொம்ப சொல்லிக்கால விஷயத்தை சொல்லு. வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான், ஆனா அத போவாயால சொல்லணுங்கிறதான் இந்த ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருத்து சொன்ன. ஏன் செய்கிறீங்க?
நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கும், ஆனா எங்க பிள்ளைக்கு தர்மம் அப்பா இருக்கும். ஒன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பா ஆனதுன்னா ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா நாங்க சொல்றோம்னு கோச்சுக்கிறாங்க. மயில் வாகன மகன் கண்ணா இருக்கட்டும், உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குடா. நேத்து ராத்திரி கூட கோட்ட வாசல்ல ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. ருக்கு சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு சாலையில தான் வந்தா. அவள் சொன்னதானே சொல்ற, இப்ப போய் அவளை கேட்டு பாரு. அவ எங்க படுத்திருந்தானு நான் சொல்றது பொய்யா இந்த கால எடுத்துக்கிறேன். சங்கராபுரத்தில் தானே படுத்திருந்த? ஆமான்னு சொல்லுருக்கு. நேற்று ராத்திரி நான் கோட்டை வாசல தான் படுத்திருந்தேன். ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி சொக்கு என்ன ஏமாத்திட்டாளா? பாலும் கெட்டு போகும், நீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும், நீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும். Oh, my God.
யோர்னா டாக்டர் லட்சுமி விஷயமா ஏதோ பேச கூப்பிட்டாராம். நான் போறேன். அண்ணாயிர வந்தா உடனே காரமடை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு. அதுக்குள்ளே வேலைக்கு போகணும். ரெண்டு நாள் பொறுத்து போக கூடாதா? இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல வீட்ல இருந்தாச்சு. இன்னும் ரெண்டு நாள் லீவ் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவர் நேத்தெல்லாம் சரியா சாப்பிடல, கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. ஏமா கொட்டு வச்சுக்கலையா? சமாச்சாரம் இப்ப பப்ளிக்கா நடக்க ஆரம்பிச்சு பாத்தியா? இந்த நேரத்துலதான் சவுக்கு தோப்புல ஈக்காக்கா கூட இல்லாத நேரம். கல் சாப்பிடுறதுக்கு அருமையான பயில நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஓடு வேலையை கட்டிக்கிட்டு வேண்டாம் அவசப்படுறானோ? இருக்குங்கப்பா, உப்பு பத்தினியா இருந்தாத்தானே, தேவடியாளா இருந்தாத்தானே, நாகராஜ வச்சுட்டு நாம இதெல்லாம் பேசினா அவன் நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டான். என் பொன்சாதியும் கண்ணாயிரமும் சவுக்கு தோப்பில் இருந்தத பாத்தியாதா? பார்த்தா போய் பார்ப்பேன். நீ சொல்றபடியா வாங்கி இருந்தான்னா வர்றப்ப அவதலை என் கையில் இருக்கும். அப்படி எதுவும் அங்க நடக்கல, வந்ததும் ஒரு தலை என் கையில் இருக்கும். Thank you.
என்ன கண்ணாயிரம், உங்க அப்பா விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா. அவர் இங்க இல்ல, கார்பட் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அப்புறம் இருக்கா இல்ல இங்க வர சொன்ன? ஒரு விடுகதைக்கு விட சொல்லத்தான். வருவானோ மாட்டானோ? ஆமாம், இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, மீண்டும் இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999 தான்.